ओम आरी ओम, 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 ओम आरी ओम। अम्मै शिवहामि अप्पन चिदंबरम, अम्मै शिवहामि अप्पन चिदंबरम। புதுவசனம் சேனலுக்கு என்னோட வணக்கம். புதுவசனம் சேனல் மூலமாக என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கட்டும்னு நான் மனதார வேண்டிக்கிடுதேன். அதாவது 3/9/2020 உலகமே இருட்டாகும் அப்படின்னு இதே பதிவு மூலமாக பேசியிருந்தேன். உலகமே இருட்டாகும் அப்படின்னு சொன்னால் என்ன விவரம் அப்படிங்கிறத ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி 1/9/2020 அப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்களும் இன்றைக்கி திறக்க சொல்லிட்டாங்க, எல்லா ஆலயங்களையும் திறக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லா பக்தர்களும் ஆலயங்களை திறந்தாச்சு, இனிமேல் வர்றது நல்ல காலம்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீ, நினைக்க தான் தோணும். ஆனால் நல்லா சிந்திக்கணும். அப்போ இன்றைக்கி தேதி 1, நாளைக்கு 2, நாலாண்ணைக்கு 3. அப்போ இந்த 3ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு தான் இதே மூலமாக பேசியிருந்தீங்க. ஆனால் இதே புதுவசன பதிவு மூலமாக 3/9/2004 காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு, 26/12/2004 சுனாமி, 31/12/2004 ஆலோடி அருணா திருநெல்வேலியில் ஆலோடி அருணா சட்ட அமைச்சர் கொலை வழக்கு. அப்போ 3/9/2004 சங்கரராமன் கொலை வழக்கு, 26/12/2004 சுனாமி, 31/12/2004 ஆலடி அருணா கொலை. அப்போ இந்த சங்கரராம அப்படின்னு சொன்னால் சங்கரன் அப்படின்னா ராமனும் சங்கரனும் ஒன்று அப்படி மக்கள் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான். அதாவது என்னோடய பதிவை பார்க்குற எல்லாரும் இப்படி கைகாட்டுறவங்கெல்லாம் அவங்க இறைவனோட அருள் பெற்றவங்க நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிடுதேன். ஆனால் இப்படிங்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நாங்கள் பூமிக்கு ஐக்கியமாக போகிறோம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட முடியும். இப்படின்னு கைகாட்டினா பூமியில் சமாதி ஆக போகிறோன்னு அர்த்தம். அப்போ அவங்களெலாம் நான் நல்லா இருக்கட்டும், ஏன்னா சமாதி ஆக போகிறவங்களே எனக்கு பிடிக்கும். ஆனால் அக்னியில் போய் இறையாகிறது எனக்கு பிடிக்காது. அப்போ நாங்கள் எரிய போகிறோம்னு சொல்லாமல் நாங்கள் பூமாதேவிக்கு ஐக்கியமாயிடுறோம் அப்படிங்கிறது, பூமி நாங்கள் பூமிக்குள்ளே நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மாவேலி சக்கரவர்த்தியை பூமி கீழே ஆக்கின மாதிரி. அப்போ மாவேலி சக்கரவர்த்தி போன இடத்துக்கு நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா நேரடியாக வந்து நான் எந்த மக்களையும் பார்த்து பேச முடியாது. ஏன்னா நேரடியாக ஏன் பேச முடியாதுன்னா, நான் திருவண்ணாமலையில் இருந்திருக்கிறேன், பழனிமலையில் இருந்திருக்கிறேன், ராமேஸ்வரத்தில் இருந்திருக்கிறேன். ஆனால் நான் ஏகப்பட்ட பேரை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் என்ன பார்க்குறவங்களுக்கும் நான் பேசுகிறவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கும். அந்த சம்பந்தம் இருக்க போய் தான் அவங்கள நான் சந்திக்கிறேன், பேசுகிறேன். ஆனால் நான் அவங்கள நல்லா இருக்கட்டும்னு நினப்பேன். ஆனால் அவங்க எல்லாருமே என்ன ஏமாற்ற தான் செஞ்சுருக்கிறாங்க. என்ன ஏமாத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையார் பேரை சொல்லி ஏமாத்துறவன் தான் என்கிட்ட வர்றான், பழனி ஆண்டவன் பேரை சொல்லி ஏமாத்துறவன் தான் என்கிட்ட வர்றான். அதாவது பூ 30 ரூபா, புஷ்பம் 30 ரூபா, விபூதி 10 ரூபா, பஸ்மம் 10 ரூபா, இப்படின்னு தான் பழனிமலையில் வியாபாரம் பண்ணுறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு ஆட்கள் போகிறாங்கன்னா அப்போ அந்த மதியை வந்து கீழே மறந்துடுறாங்க. கீழே மறந்துட்டு நீ மேலே வந்து என்ன செய்ய போகிற? திருவண்ணாமலை தீபம் ஏற்றவே இல்லை, கார்த்திகை தீபம் ஏற்றலை. ஆனால் திருவண்ணாமலை மை டப்பி ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டார், சாமி எல்லா அட்ரஸுக்கும் அனுப்பணும், ஒரு நைட்டுன்னு நான் வாங்கிடுவேன், ஒரு எண்ணெய் டின்னு வாங்கிடுவேன் அப்படின்னா, போன வருடம் 6000 மை டப்பி அனுப்புனாராம், இந்த வருடம் 7000 மை டப்பி அனுப்ப போகிறேன், 8000 மை டப்பி அனுப்ப போகிறோம்னா 8000 எண்ணெய் டின்னுக்குள்ள பணத்தை நான் வசூலிக்க போகிறேன். அப்போ நெய் வந்து 10000 ரூபா ஒரு டின்னு, ஒரு டின்னு நெய் 10000 ரூபா, ஒரு டின்னு எண்ணெய் 1500 ரூபா. அப்போ இதெல்லாம் ஒரு டப்பி மைய அனுப்பிட்டு அது நன்கொடைங்கிற பேரில் ஒருத்தன் வசூல் பண்ணி தொழிலாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் திருவண்ணாமலைக்குள்ளே. அவன் அண்ணாமலையார் பேரை சொல்லி தான் ஏமாத்துறான், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனால் என்கிட்ட வந்து சாமி
நான் மயி டப்பி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட ஏன் சொல்ல சொன்னான். அப்போ நான் என்ன பேசிக்கிட்டு வர்றேன், நான் இந்த புது வருஷம் பதிவு மூலமாக பேசுகிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிக்கிட்டு வர்றவங்கிட்டயே மக்களை ஏமாத்துறேன், எனக்கு அண்ணாமலையர் அருள் புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு என்கிட்டயே சொல்லும் போது நான் அவனை என்ன நினைக்கணும், ஐயா நீ எல்லா மக்களையும் ஏமாத்து எல்லா மக்களையும் ஏமாத்துனா நான் எப்படின்னு கேட்டேன்னா, கறிக்கடை வச்சிருக்கவனா நான் தண்டிக்க மாட்டேன், கறியை வாங்க போகிறவனை தான் தண்டிப்பேன், புரியுதா? அதே போல் அண்ணாமலையார் மையை சொல்லி உன் அட்ரஸுக்கு ஒருத்தன் அனுப்புகிறான், நீ அவனுக்கு 10,000 ரூபா நன்கொடையில் நெய் வாங்கி அண்ணாமலையாருக்கு ஊற்றுங்க, எண்ணெய் வாங்கி அண்ணாமலையாருக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறவனை தான் நான் தண்டிப்பேன். ஏன்னா அவன் ஏமாத்துறான்னு சொன்னால் ஒரு தீபம் உன் குடும்பத்தில் ஏற்றினா அது அண்ணாமலையை நினச்சிட்டு ஏற்றினா அந்த தீபம் தான் உண்மை, புரியுதா? அல்லாமல் யாரோ ஒருத்தன் செய்கிறான், அதுக்கு வேண்டி நான் நன்கொடை பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்கன்னு யார் நீ சொல்கிற? நீ அவனை கெடுக்கிற, அவனை நீ கெடுத்து பணம் கொடுத்து அவனை கெடுக்கிற. அவன் உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆளை ஏமாத்துறான் இல்லை, அவன் ஒரு அண்ணாமலையார் பேரை சொல்லி 7,000 பேர் 8,000 பேரை ஏமாத்துறான், அது நேரடியாக வந்து என்கிட்ட சொல்கிறான். அப்போ நான் அவன் நல்லா இருக்கட்டும்னு நினைப்பானா, இல்லை இந்த 7,000 8,000 பேர் அவனுக்கு நன்கொடை கொடுத்தவன் நல்லா இருக்கட்டும்னு நினைப்பானா? சொல்லுங்க ஐயா. அப்போ வந்து அண்ணாமலையார் பேரை சொல்லி ஏமாத்துறான், பழனி ஆண்டவன் பேரை சொல்லி ஏமாத்துறான், ராமேஸ்வரத்தில் தீர்த்தத்தை தெளிக்கிறேன் தீர்த்தத்தை தெளிக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் தீர்த்தம் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ இதே போல் ஒரு விவரங்கள் தான் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கடவுளுக்கு அப்பாற்பட்டது உன் தாய் தந்தை. அப்போ ஆலயங்களை பூரா பூட்டியாச்சு, உன் தாய் தந்தையை நீ கடவுளாக நினைச்சிங்களா? இது நினைக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆலயங்கள் பூட்டி இருந்தது. அப்போ 3/9/2020 உலகமே இருட்டாகும் அப்படின்னு சொன்னால் ஆலயங்களை புறம் திறந்தாச்சு, ஆலயங்களை புறம் திறந்தாச்சு. ஆனால் இனி நடக்க போகிற விவரங்களை உங்களுக்கு யாரும் சொல்லித்தரல இல்லையா, நான் நேரடியாக சொல்லிடுறேன். அதாவது பிரேசிலி நாடு, பிரேசிலி நாட்டில் கடலுக்குள்ளே 500 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே எண்ணெய், அதாவது எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய் வந்து கடலுக்குள்ளே 500 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே மாசடைவு, அதாவது எண்ணெய் மிதக்கு. அப்போ 9/10/2019 பிரேசிலி நாட்டில் கடலுக்குள்ளே 500 கிலோமீட்டரில் எண்ணெய் பூரா மிதக்கு, அதாவது கடல் மாசு கடலுக்குள்ளே கொண்டு விஷவாயுவை கலந்துட்டாங்க. அப்போ சென்னையில் 800 சென்னையில் போன வருடம் அதே நாளில் 9/10/2019 7 டன் எடை உள்ள ஒரு திமிங்கலம் இறந்து போச்சு கடலுக்குள்ளே. 1 கிலோமீட்டர் உள்ளே வந்து 10 டன் எடை உள்ள ஒரு திமிங்கலம் இறந்து போச்சு. அப்போ கடலுக்குள்ளே கொண்டு எண்ணெய்ங்கிற ஒரு விஷத்தை கலந்துட்டா அப்போ கடலுக்குள்ளே ஜீவிக்கு ஆபத்து வரும், அந்த கடல் மூலமாக தான் இந்த வெளிச்சம் உதயமாகுது. அப்போ இந்த வெளிச்சத்தை சுவாசிக்கிறோம், அப்போ அவங்களுக்கு ஒரு கேடு நடக்கும், அதாவது நோய், அதாவது நோயின்னு தானே நீங்கள் சொல்கிறீ, அந்த இது உங்களுக்கும் அது பாதிப்பு வருங்கிறது தான். ஆனால் இது மனிதன் உருவாக்குனது தான், இது கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்புன்னா, இந்த மாதிரி அந்நிய நாட்டுக்காரன் நம்ம நாட்டில் உள்ள மக்கள் தொகையை அப்புறம் குறைக்கணும், அதாவது 24/2/2020 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதே நம்ம நாட்டுக்கு வந்திருந்தார். அப்போ சீனா அதிபர் நம்ம நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரி மகாபலிபுரத்தை சந்தித்தாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா வர்த்தக ரீதியாக. அப்போ 24/2/2020 அமெரிக்க அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போய் மறு மாதத்தில் நடந்தது என்ன? அப்போ போன வருடம் தான் சீனா அதிபர் வந்துட்டு போனார். அப்போ நம்ம நாட்டில் உள்ள எல்லா அரசியல் பிரமுகர்களும் வரவேற்பு, அதாவது பெரிய வரவேற்புலாம் கொடுத்தாங்க வச்சாங்க. ஆனால் மறு வருடம் என்ன நடந்தது? இதெல்லாம் நீங்கள் ஏன் சிந்திக்க மாட்டேங்கன்னா, கடலுக்குள்ளே கொண்டு போய் எண்ணெயை கலந்தாங்க, அப்போ திமிங்கலம் எப்படி இறந்தது? இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. ஏன்னா ராக்கெட்டை விடுறான் ராக்கெட்டு எங்கே போனாலும் வெடிச்சிடும். அப்போ நிலாக்கு நேரம் ராக்கெட்டை விட்டுட்டோம், அந்த விக்ரம் லேண்டர் வந்து செதறி போச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதோட பொருள் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் சாமானிய மக்கள். அப்போ வந்து இதெல்லாம் விஞ்ஞானிகளுக்கு நாட்டோட பெரிய வல்லரசு நாட்டுக்காரங்களோட ஒரு தொடர்பு, அந்த தொடர்பு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா 73 கோடி மரக்கன்றுகள் காவேரி நிலஅடி பகுதியில் நடுவேன். அப்போ திருவண்ணாமலை 14 கிலோமீட்டரில் மரக்கன்று நட்டாங்க போன வருடம், 2,000 மரக்கன்றுகள் வந்து ஸ்கூலு பிள்ளைகளை கொண்டு பூரா நிறுத்தி எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வெயிலில் நட்டாங்க. ஆனால் 2,000 மரக்கன்று நட்டுட்டால் ஒரு 15-20 மரம் தான் இதாக இருக்குது. இவர் 73 கோடி மரக்கன்றுகள் நடுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அதோட மறுபொருள் என்னென்னா 73 கோடி மக்களை புதைச்சிருவேன்னு அர்த்தம், 57 கோடி மக்கள் தான் வாழ்வாங்கன்னு அர்த்தம். அப்போ 2018 2022 வரை ஐக்கிய நாடு ஒரு திட்டம் அதுதான். அப்போ இப்படியெல்லாம் ஒரு சதி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அரசு போக்குவரத்து மட்டும் ஓடலாம், தனியார் பஸ்ஸு ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அதோட விவரம் என்ன?
அப்போ இதெல்லாம் ஒரு சார்ந்த ஒரு விஷயமும் அத செந்தில் ஆண்டவனுக்கு ஒரு தொடர்பு உண்டு புரியுதா அப்ப செந்தில் ஆண்டவன செந்தில் ஆண்டவனோட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நான் போன வருடமே சொல்லி இருந்தேன் எப்ப 2020 பிறக்கட்டும் மகா சிவராத்திரினா 21/2/2020 மகா சிவராத்திரி முடிஞ்சது அப்ப ஈசா யோகால போய் எத்தனை லட்சம் மக்கள் கூடுனாங்க இப்ப அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாக்குள்ள வந்தாரு அப்ப எத்தனை லட்சம் மக்கள் கூடுனாங்க அப்பமோ இதே கொரோனா நோய் இருந்தது அப்ப இவ்வளவுலாம் பிரபலமா ஆகல அப்ப மறுமாசம் எப்படி பிரபலமாச்சு அப்ப இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது என்ன அப்ப இனி வந்து என்ன நடக்க போகுது இதெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்கணும் ஒரு மனிதன் சிந்திக்கணும் அப்படி சொன்னா இதே பதிவு மூலமா பேசி வந்தேன் ஐயா நான் வந்து அவரை பத்தி பேசற இவரை பத்தி நான் எல்லார பத்தி பேச எனக்கு அருகதை உண்டு ஏன்னா சோழ மன்னனை பத்தி நீங்க எல்லாரும் பேசலாம் ராஜேந்திர சோழனை பத்தி நீங்க பேசலாம் மன்னர்களை பத்தி பேசறேன்னா அது வரலாறு அந்த வரலாறு என்னன்னா மன்னர்னு சொன்னா மன்னன் நேசிக்கிறவனும் இந்த ஆலயங்களோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட வந்தான் ஏனா சிவா சிவான்னா நீ இறந்த பிறகு சிவாவா ஆக முடியும் உயிரோட இருக்கும்போது நீ பிரம்மா அரி ஓம் பிரம்மத்தை அரி இதுதான் இதோட பொருள் அப்ப இந்த புதுவஸ்தம் பதிவு மூலமா நான் பலமுறை சொல்லிட்டு வந்தோம்னா மக்களே நீ 2020 முடியல 2021 பிறக்க போகுது 2022 ஆக போகுது அப்ப இதெல்லாம் என்ன திட்டம்னா உங்க நாட்டுல வந்து உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு 1000 பேர் வரலாம் அப்படிங்கற பேர்ல ஆனா நான் யாரையும் கெடுக்கிறதுக்கு நான் வரல நான் யாரையும் அழிக்கணும் நான் சொல்லல ஆனா அந்நிய நாட்டுக்காரன் என் நாட்டுக்குள்ள வந்து பணத்தை பூரா விதைச்சிட்டு என் நாட்டு மக்களை பூரா அடிமை ஆக்குறதுக்கு அவன் திட்டம் போட்டுக்கு எதிராக தான் நான் பேசிக்கிட்டு வர்றேன் என்ன புரியுதா என் நாட்டு மக்களை யாரையும் நான் எதுக்கல என் நாடு தமிழ்நாடு அது தமிழ் ஆதிமொழி தமிழ் ஆதிமொழினா தமிழ்னு சொன்னா நிலா அந்த நிலாவிலிருந்து உதயமானது இந்த உலகத்தோட மொழி இந்த உலகத்தோட மொழி அப்படின்னு சொன்னா தமிழ்னு சொன்னா நிலா அந்த நிலாக்கு இந்த தென்னாடு சொந்தம் அப்ப இந்த நிலாவிலிருந்து ஒவ்வொரு மனிதனோட புத்தி மூலமா ஒவ்வொரு மொழியா பேசுறான் அப்ப தமிழுக்கு யாரு சொந்தம்னு சொன்னா இந்த தென்னாட்டு மக்கள் தான் சொந்தம் அப்போ இந்த தென்னாட்டு மக்கள் சொந்தம்னு கேட்டீங்கன்னா இந்த தென்னாட்டில் வந்து என்ன விவரம்னு கேட்டீங்கன்னா உங்கள் மாதா பிதாவை நினைங்க மாதா பிதாவை நினைங்க இதுக்கு அப்பார் வந்து வேற எதுவுமே கிடையாது இப்போ 7 மாதமாக 6 மாதமாக ஆலயங்களை பூட்டினாங்க அப்போ அந்த குருக்கள் மட்டும்தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு ஆலயத்தில் குங்குமம் கொடுக்கணுமா சந்தனம் கொடுக்கணுமா விபூதி கொடுக்கணுமான்னு தெரியாது அப்போ தெய்வயான திருமணமாக திருப்பரங்குன்றோம் அப்போ அந்த பாட்டில் வந்து சந்தனம் குங்குமம் தான் வரும் விபூதிங்கிறது வராது அப்போ எல்லாரும் சந்தனம் குங்குமத்துக்கு ஆசைப்படுங்க சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்கும் சந்தனம் குங்குமம் தான் அழகு அதாவது முருகனோட அழகு மீனாட்சியோட அழகு ஆண்டாள் தாயோட அழகு அப்போ எல்லாரும் துளசியில் உள்ள விதை அந்த துளசியில் உள்ள விதை என்பது வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அழிஞ்சிடக்கூடாது நான் அக்னியை எரிக்கிறவனுக்கு தான் நான் எதிரி பூமியில் புதைக்கிறவனுக்கு எதிரி அல்ல அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம்